Hi, hello, good morning, Kokoroko viewers. Now, unga Vijay Vishwa. Now, unga Ajay Kousi. How to become a media person? Abindra series la, eppadi Vijay agiradhu, eppadi RJ agiradhu, eppadi dubbing artist agiradhu, eppadi news readers agiradhu. Abindra mari neriya videos neenga vandu paathirupinga. Innikku nama special ah oru topic eduthu pesa porom. Adhu enna topic nu paathina news readers avangalukulla iruka untold things pathi dhaan nama indha video la paaka porom. Chinna chinna sirappana interestingana vishayangal pathi dhaan pesa porom. Namma ellarkume theriyum மணிகை சார் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டா அவளோட ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா வந்து சொல்வாரு. என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோ எடுக்கிறப்பவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ரிவீல் ஆகும். நியூஸ் ரீடரா ஆகிறதுக்கு பிரசன்டேஷனை தாண்டி உச்சரிப்பு, டிரெஸிங் சென்ஸ், மேக்கப் அது எல்லாமே நம்ம கிளாஸ்ல ரொம்ப நுணுக்கமா வந்து சார் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம சார் டை கட்டுறது கூட அவ்வளவு சுவாரஸ்யமா சமாளகா சொல்லி கொடுப்பாரு பாருங்க. கழுத்தில் மாலை மாதிரி போட்டு எச்சை வச்சு அப்படி லைட்டாக பிடிச்சிக்கிட்டு உள்ளே விட்டு அப்படியே ரைட்டில் எடுத்து திரும்ப இன்செர்ட் உள்ளே விட்டு அதை சரி பண்ணி செட்டப் பண்ணி திரும்ப அப்படி எடுத்து லெஃப்டில் சைடில் விட்டு திரும்ப அப்படியே உள் வழியாக வெளியில் விட்டு உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நாட்டுக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு லைட்டாக வி ஷேப்பில் பண்ணோம்னா சமோசா நியூஸ் ரீடர் ஆகிறதுக்கு குறிப்பாக மேல் நியூஸ் ரீடர்ஸு டை நாட்டு போட கற்றுக்கணும், அது சீக்கிரமாக போட கற்றுக்கணும். அந்த பட்டன் போடுறோமோ இல்லையோ அந்த பட்டன் போடுற அளவுக்கு ஷர்ட்டோட காலர் லென்த்தாக இருக்கணும், அது மாதிரி தான் பார்த்து ஷர்ட்ஸ் எடுக்கணும். பக்கா சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கோட்டு வந்து சட்டை மாதிரி போடக்கூடாது, ஓகேவா? கரெக்டாக போட்டு காட்டுறேன், போட்டு எப்படி போடுறது. டை நாட் போடுறது பார்த்தீங்களே, இப்போ கோர்ட் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். கரெக்டில் திரும்ப விடு, இந்த லெவலில் இருக்கணும், இந்த லெவலில் வச்சுக்கணும். யாரோ ஒருத்தர் ரெண்டு கையும் விட்டு கை அப்படி தூக்கி மாட்டோம், அப்படி மாட்டி ஷோல்டருக்கு வரப்ப அப்படி தூக்கி மாட்டோம். அப்படி சட்டை போடுற மாதிரி போட்டோம்னா அக்கில் டமான்னு கிழிச்சிடும். கோர்ஸ் முடித்த உடனே இந்த பையன் போய் நேராக சத்யம் டிவியில் ஜாயின் பண்ணிட்டார் நியூஸ் ரீடராக. இவரை பார்க்கலாம் நீங்கள் சேனலில். நாட்டு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் நம்ம ஸ்டுடியோல இருந்த ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க இப்ப ஒரு பிரபலமான டிவி சேனல்ல இப்ப நியூஸ் ரீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து மேக்கப் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு மேல் நியூஸ் ரீடரா இருக்கட்டும், ஒரு ஃபீமேல் நியூஸ் ரீடரா இருக்கட்டும், அவங்களோட ஐப்ரோஸ் கூட ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். அதுக்கான ஒரு கிளிப்பிங்ஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு, எங்களிட வேறு கிளைகள் இல்லை. அப்படியே பொசிஷன் வா, பொசிஷன் வா, பொசிஷன் வா, ஷூட்டு ஃபுல் ஷூட்டு போச்சலாம். ஆ ஃபுல் ஷூட்டு போ, ஓகேவா? ஐப்ரோ பென்சில் விடுங்க, டக்குனு விடுங்கடா. ஜென்ஸுக்கு வந்து இதெல்லாம் ஐலைனர்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? பண்ணணும், என்னங்க பாருங்க, ரெண்டு டிஃப்ரென்ஸ் வைக்கலாம், ஜென்ஸுக்கும் பண்ணிக்கலாம், ஓகேவா? டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ இதையும் ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே ரெடி, போறோம், டேக் நம்ம கிளாஸ் எப்பயுமே ஜாலியாக தாங்க போகும். நியூஸ் ரீடர் நியூஸ் வாசிக்கும் போது நியூஸ் தான் சீரியஸாக இருக்குமே தவிர நியூஸ் ரீடர் எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. நியூஸ் ரீடர்ஸை பொறுத்த வரைக்கும் மழை வெள்ளம் புயல் இருக்கிறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எலெக்ஷன் வரப்போ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எர்த்குவேக் சுனாமி அப்படி வரப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது என்னதான் ரணகலமான ஒரு நியூஸ் வந்தாலும் நியூஸ் ரீடர்ஸ் எப்பயுமே நியூஸ் வாசிக்கும் போது ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பாங்கன்னு நம்ம சாரே சொல்லியிருக்காரு. நம்மளோட இன்ஸ்டியூட் ஷூட் கூட ஹவு இட் இஸ் கோயிங் ஜஸ்ட் வாட்ச். திகம்பரி அப்படின்னு சொல்கிற இந்த பொண்ணு கும்பகோணத்து பொண்ணு, இந்த பொண்ணு வந்து இப்போ வேந்தர் டிவியில் நியூஸ் படிக்கிறாங்க. இவங்க தான் அது ஷூட்டு முடிச்சுட்டு போகும்போது ஒரு அழுதுட்டாங்க, ரொம்ப ஆனந்த கண்ணீர், பிரிஞ்சு போகிறத நினச்சி அவங்கள சந்தோஷப்படுத்த நாங்கள் பண்ண ட்ராமா அதெல்லாம். எல்லா நியூஸ் டேஸும் அழகா நியூஸ் பிரசன்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்திருக்காங்க.
இவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. மேம் உங்க நேம் என்ன? இவங்க முடிச்சுட்டு ரொம்ப அழுது இருக்காங்க. என்னடா ஒரு பிள்ளைய அடவட்டி உங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நினைக்காதீங்க. எந்த அளவு எங்க எங்க கோச்சிங் சென்டர்ல படிக்கிறவங்க எல்லாம் ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட்ல இருக்காங்கன்னு பாருங்க. எதுக்காக மேம் அழறீங்க நீங்க? 1 இயர் ஆகி இன்னைக்கு ஃபைனல் ஷூட் சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு டீச்சரா மட்டும் இல்ல, எங்களுக்கு ஒரு அண்ணனாவும் தம்பியாவும் ஃப்ரெண்டாவும் அப்பாவாவும் அம்மாவாவும் எல்லாவும் இருக்காரு. அதே மாதிரி இந்த பேட்ச்ல உள்ளவங்க எல்லாருமே சன் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, இதை தாண்டி மக்கள் தொலைக்காட்சி, சத்யம் டிவி, நியூஸ் 7 தொலைக்காட்சி, நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி, புதிய தலைமுறை, நியூஸ் ஜே, இப்படி எல்லா சேனல்லையும் பரவி விரவி செய்தி வாசிப்பாளர்களை ஜெயிச்சு இன்னைக்கு சொல்லிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக பெருமையோடு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நம்ம கிளாஸ்ல வேற வேற கண்ட்ரில இருந்து, வேற வேற ஊர்ல இருந்து, வேற வேற மாநிலத்துல இருந்து, அம்புட்டிய வேற வேற ஏஜ் குரூப்ல இருந்து, வேற வேற எஜுகேஷன்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஹாய் எவ்ரிவன், என் பேர் ஷர்மிளா, நான் யூஎஸ்ல டென்னிஸில இருக்கேன். விஷ்வரா, எனக்கு படம் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். டப்பிங் ஃபீல்டுக்குள்ள போகலான்னு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போ தான் பெஸ்ட் டப்பிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு கூகுள் பண்ணி பார்த்தப்போ லைம்லைட் கோச்சிங் சென்டரை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம யூஎஸ்ல இருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ண முடியும், டைமிங் இஷ்யூலாம் இருக்கும், எப்படி அதை டேக்கிள் பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு கால் பண்ணி பேசும்போது தான் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் தான் நான் மணியை பே பண்ணி கிளாஸஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். கிளாஸஸ்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஆன்காலில் தான் கிளாஸஸ்லாம் போகும். நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் தான் நான் அவரை மீட் பண்ணி பேசியிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் டப்பிங், ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடிங் எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மீடியாவில் நல்ல பொசிஷன்லையும் பேர்ஜாயிருக்காங்க. உங்களுக்கும் மீடியா ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லைம்லைட் கோச்சிங் சென்டர் மணிகை சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல கேரியர் பார்த்து நமக்காக சூஸ் பண்ணி தருவோம். அப்புறம் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தாங்க வந்து ஃபீல் பண்ணுவோம். பிரியும் போது கண்டிப்பாக ஃபீல் இருக்கும். பிரிஞ்சதுக்கப்புறம் மீடியாவில் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று வரைய கூட மீடியாவில் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த கிளிப்ஸ் கூட. விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புதிதாக 4 வழி விரைவு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. குட் மார்னிங். குட் மார்னிங் சார், என்ன சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க சார்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ஊர்ல? அனைவரும் நலம் சார். வெரி குட். எங்க மலையெல்லாம் எப்படி இருக்கு? உங்க ஊர்ல கடுமையா இருக்கு? இல்ல சார், இங்க சென்னையில தான் சார் இருக்கேன். எங்க இருக்க? சரி சார், சென்னையில வேலை கிடைச்சிருக்கு சார். ஏ, வாழ்த்துக்கள். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லணும் பட்டுன்னு. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்போ சொன்னாங்க? நேத்தி தான் சார் போனேன், இன்டர்வியூக்கு போயிருந்தேன். ஒரு ப்ராம்ப்டர் வந்து வாசிக்க சொன்னாங்க, ஒரு 2 நியூஸ் வாசிக்க சொன்னாங்க. சரி, அது வாசிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் மேக்கப் பண்ணிட்டு வாசிக்க சொன்னாங்க. சரி, அப்புறம் அங்க HR சார் வந்து வாய்ஸ் நல்லா இருக்கு, நாளில இருந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களால தான் சார், ஏன்னா நியூஸ் ரீடர் கிளாஸ் முடிச்சதுனால தான் சார். அவங்க அதுக்காக தான், அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்களே. அப்புறம் யார்ட்ட கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மணிகின் சார், சன் டிவி நியூஸ் ரீடர்னு சொன்னேன். உங்க போட்டோ கேட்டாங்க, உங்க போட்டோ காமிச்சேன் சார். அப்புறம் தான் சொல்லல சார், ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சார். வெரி குட், சூப்பர் சூப்பர், சந்தோஷம் சந்தோஷம். தேங்க்யூ சார், உங்க ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கணும் சார். எப்பவும் இருக்கும், எப்பவும் இருக்கும், கவலையப்படாத எல்லாருக்கும். ஓகே, அங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம டீம். ஓகே ஓகே சார், ஆல்ரெடி எல்லாரும் கூட ஜாயின் பண்ணி கலக்குங்க. ஓகே சார், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாளைக்கு கால் பண்ணிட்டு வா. ஆ, கண்டிப்பா சார். ஓகே ரஜன், ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். பாய் சார். நீங்க எந்த நாட்டில் வேணா இருங்க, எந்த ஸ்டேட்ல வேணா இருங்க, எந்த ஊர்ல வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் படிச்சிருங்க. நீங்க நியூஸ் ரீடர், ஆர்ஜே, விஜே, டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு டயல் பண்ணி நம்ம மணிகை சார் கிட்ட பேசுங்க, நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜான்சன் அண்ட் ஜான்சன் கொரோனா தடுப்பூசியின் தயாரிப்புக்கு மெத் மருந்து நிறுவனம் உதவும். ISL கால்பந்து போட்டியில் கோவா அணி அரையிறுதிக்கு தகுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்வது விளையாட்டு செய்திகள்.
தொடர்வது வானிலை செய்திகள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜோ பைடன் துணை உதவியாளராக இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர் நியமனம். இந்தியாவில் தொடரும் கொரோனா பாதிப்பு. புதிதாக 14,989 பேருக்கு கொரோனா பாதிப்பு. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் நிலுவை விவரங்களை அளிக்க கூட்டுறவுத்துறை உத்தரவு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம். இத பாருங்களேன், இத 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 இதையும் பாருங்களேன். நதியா இப்ப கூலா போங்க, ஓகேவா? கூலா போங்க, ஸ்லோவா போங்க, ஒன்னும் டென்ஷன்ல ஃப்ரீயா போங்க, ஓகேவா? ரைட், ரெடி, போலாமா? ஆர்டர் சார். ஆக்சன். விரிவான செய்திகள். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் மஜு அதீஸ். ஒண்ணுல ஒண்ணு நூந்து பாருங்க, லைட்டா லைட்டா லெப்ட் லைட்டா பாடி லைட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்படியே தலைச்சிகள் மறுபடியும் தலைச்சிருக்கான். தலைச்சி மீண்டும் தலைப்பு செய்திகள் அப்படி கண்டினியூஸா படிக்கணும். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் நியமனம். இந்தியாவில் தொடரும் கொரோனா பாதிப்பு. புதிதாக 14,989 பேருக்கு கொரோனா பாதிப்பு. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் நிலுவை விவரங்களை அளிக்க கூட்டுறவுத்துறை உத்தரவு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம். நெருக்கடியில் ஹைதராபாத்தும் கோல் எல்லையை நெருங்கி வந்தார்களே தவிர கடைசி வரை ஒரு கோல் கூட அடிக்கவில்லை. 29 புள்ளிகளுடன் 5வது இடம். இரவில் நடந்த கடைசி லீக் ஆட்டத்தில் மும்பை சிட்டி 2-0 என்ற கோல் கணக்கில் ADK மோகன் பகானை தோற்கடித்தது. விரிவான செய்திகள். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் மஜு வர்கீஸ். இவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். இவர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறங்கிய ஜோ பைடனின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கான தலைமை செயல் அதிகாரியாகவும் மூத்த ஆலோசகராகவும் செயல்பட்டவர். இவர் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் ஜனாதிபதி ஜோ பைடன் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் பதவியேற்பு தொடர்பாக ஏற்பாடுகளை கவனித்த 4 குழு உறுப்பினர்களின் ஒருவராகவும் மஜு வர்கீஸ் பணியாற்றினார். நீங்க எந்த நாட்டில் வேணா இருங்க, எந்த ஸ்டேட்ல வேணா இருங்க, எந்த ஊர்ல வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் படிச்சிருங்க. நீங்க நியூஸ் ரீடர், ஆர்ஜே, விஜே, டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு டயல் பண்ணி நம்ம மணிகை சார் கிட்ட பேசுங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. யுவர் ட்ரீம் வில் பி கம் டெஃபினெட்லி ட்ரூ. இதுவரைக்கும் நியூஸ் ரீடர் ஷூட்ல நடந்த அன்பர்கட்டபிள் மூமெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாம ஆர்ஜே ரெக்கார்டிங், விஜே ஷூட்லயும் டப்பிங் ரெக்கார்டிங்ல நிறைய அன்பர்கட்டபிள் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடா வரப்போகுது. அது வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் அடிச்சிடுங்க. தேங்க்யூ. இதை பாருங்களேன், இதையும் பாருங்களேன்.